ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீலாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு கட்லட் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கேரட், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது லைட்டாக வணங்கினதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய், அடுத்து இஞ்சி சேர்த்திக்கலாம், அடுத்து பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். கேரட்டும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அந்த அன்றைக்கி எங்கிட்ட கேரட் இல்லை, அதனால் நான் வெறும் பீட்ரூட் மட்டும் சேர்த்திக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இது ஃபுல்லாக பாயில் ஆகணும் வணங்கணும் அப்படின்னு இதில் லைட்டாக இருந்தால் போதும். உப்பு, தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இந்தளவுக்கு வணங்கினா போதும், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை பார்த்திங்கன்னா அதோடய தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு மசிச்சு அந்த பீட்ரூட் வெங்காயம் கலவையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் செய்கிறேன். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைப்பொறுக்கிற சூடு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கையிலே நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் ஒரு பால் மாதிரி உருட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து இதை பார்த்திங்கன்னா நம்ம வடை தட்டுற மாதிரி கையில் சென்டரில் வச்சு வடை தட்டுற மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதையும் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பால்ஸுமே பாருங்கள் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிட்டேன். அடுத்து இதை வந்து எண்ணெய் விட்டு தோசைக்கல்லில் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் விட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் நல்லா ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போடுங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய சக்கரை வள்ளிக்கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லீலாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சாஸ் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாங்க. பை பாய்.